சனி திசையானது யாருக்கு யோகத்தை செய்யும் கோச்சாரத்தில் வருகின்ற ஏழரை சனி விரய சனி பாத சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி என்ற சனிகள் அனைத்துமே பெருமளவில் துன்பங்களையே செய்கின்றன ஆனால் ஒருவருக்கு ரீதியாக வரும் சனி திசையானது நல்ல யோக பலன்களையும் செய்வதுண்டு ஒருவரின் வாழ்வில் சனி திசையானது வருகிறதென்றால் அவர் எதற்காக பிறந்தாரோ அந்த கர்ம பலனை அவர் முழுவதும் அனுபவிக்கப் போகிறார் என்றே அர்த்தம் சரி தற்போது எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நற்பலன்களை தருவார் என்று பார்க்கலாம் முதலில் சனியின் ஆட்சி வீடுகளான மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் தன் தசையின் போது நற்பலன்களையே வழங்குவார் அடுத்ததாக சனி பகவான் உச்சமாகும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் சனி பகவான் நற்பலன்களை வழங்குகின்றார் ரிஷபம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் போன்ற ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவான சுமாரான பலன்களை வழங்குகின்றார் ஆனால் இந்த லக்னக்காரர்களுக்கு எந்த அமைப்பிலும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடாது கடகம் மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நேரடி பெறுவதால் பெரும் தீய பலன்களையே செய்ய முற்படுகின்றார் அதனால் சனி பகவான் மறைந்திருப்பதே நல்ல பலன்களை வழங்கும் தற்போது உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது என்பதையும் அது நல்லதை செய்யப் போகிறதா அல்லது தீயதை செய்யப் போகிறதா என்பதையும் நீங்கள் அறிய வேண்டுமா என்னை அணுகுங்கள் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஓம் நமஸ்ரீவாய நமக